நமஸ்காரம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்பானிஷ் ஸ்வீட், ஃப்ரைட் மில்க். வாங்க இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ரைட் மில்க் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம். நான் பால் 600 ml எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு. பிரெட் க்ரம்ஸ் 100 g எடுத்திருக்கேன். மைதா 100 g. சர்க்கரை 30 g. கார்ன்ஸ்டார்ச் 70 g. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 30 g சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் காய்ச்சாத பால், நான் திக்கான பால் இன்றைக்கி எடுத்திருக்கேன் 600 ml. இதை நம்ம இதோட சேர்த்து லம்ப் வராத அளவுக்கு நல்லா நம்ம கலரிக்கணும். லம்ப் எப்போவுமே ஃபார்ம் ஆகாமல் நல்லா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். பீட் பண்ண பீட் பண்ண இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. நம்ம அந்த பாலை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலை நான் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம சிம்மில் வச்சு தான் இதை செய்ய போகிறோம். ஃபுல்லாக எப்போவுமே வச்சிடாதீங்க. இப்போ நம்ம இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலரிட்டே இருக்க போகிறோம். நமக்கு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும். லம்ப் எப்போவுமே ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் சிம்லேயே வச்சுட்டு தான் இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பண்ணுங்கள். நமக்கு ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும் இந்த மில்க்கு. இந்த ரெசிபி ஒரு ஈஸியான ரெசிபி. எனக்காவது ஃப்ரீ டைமில் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி ஃப்ளோயாக வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. இதில் எண்ணெய் தடவிட்டு ஃபுல்லாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பாலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம க்யூப் க்யூபாக கட் பண்ணுவோம் ஆக்சுவலாக ஃப்ரீசரில் வச்சுட்டு பிறகு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை நம்ம இந்த லிக்விடை இந்த தட்டில் ஊற்றிட்டு ஆற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் இதை நம்ம ஊற்றிட்ட பிறகு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க தட்டை. இது ஒரு 5-10 minutes இப்படியே இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 4 hours ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக நான் இந்த மைதாவில் 2 spoons சுகர் கலந்திருக்கேன். நம்ம தண்ணி கலந்துட்டு லம்ப் ஃபார்ம் ஆகாமல் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா தண்ணியாக இருக்க கன்சிஸ்டன்சியாக நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இது 4 hours ஆயிடுச்சுங்க. நம்ம இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கட் பண்ணிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கொயர் பாக்ஸ் இது மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கிட்டு அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். சின்ன சின்னதா
அடுத்து தான் நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த மாதிரி சைஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த மைதாவில் முதல்ல டிப் பண்ண போகிறோம். மைதாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போவுமே இதை வந்து செய்யும்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா நம்ம இப்போ போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆகணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஃப்ரைட் மில்க் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.